அனைவருக்கும் வணக்கம். கைகேயி ராமனை 14 வருடங்கள் காட்டு வாசத்துக்கு செல்ல சொன்னாள். அதை ராமன் மகிழ்ச்சியோடு ஏற்றான். இப்போது கரோனா வராமல் தடுக்க நாம் சில நாட்கள் வீட்டு வாசத்தில் இருந்தால் போதும், காட்டு வாசம் தேவையில்லை, அதுவும் 14 வருடங்கள் தேவையில்லை. மகிழ்ச்சியோடு சில நாட்கள் வீட்டு வாசத்தை ஏற்றுக்கொண்டால் விரைவில் இந்த நோயிலிருந்து நம்முடைய சமூகத்தையே தேசத்தையே காப்பாற்றி விடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ராமாயணத்தில் பரதன் அயோத்தி நகருக்குள் செல்லவில்லை. நந்தி கிராமத்தில் இருந்தபடி ராமனின் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு அயோத்தியையே ஆட்சி பண்ணலையா? அதுபோல நாமும் பணிக்கு அலுவலகத்துக்கு செல்லாவிட்டாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டில் இருந்தபடி நம்மால் என்ன இயலுமோ அதை செய்து கொண்டிருந்தால் போதும், விரைவில் நல்ல நிலைமையானது திரும்பிவிடும். கைகேயி கூனி போன்றோர் சொன்ன வதந்திகள் புரளிகள் அதை நம்பி எப்பேற்பட்ட குழப்பத்தை விளைவித்தாள். ராமனையே காட்டுக்கு அனுப்பினாள்ங்கிறத நாம் பார்க்குறோம் ராமாயணத்தில். அதுபோலத்தான் நாமும் சமூக ஊடகங்கள் வாட்ஸ்அப் அது இதுன்னு வதந்திகள் எல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருந்தால் அது பின்னாடி நமக்கும் குழப்பத்தை தான் உண்டாக்கும். அரசாங்கம் மருத்துவர்கள் சொல்வதை மட்டும் நம்புவோம். கைகேயி கூனியை நம்பியது போல நாமும் இப்படிப்பட்ட வதந்திகளை நம்பாமல் இருப்பது நல்லது. லக்ஷ்மணன் அவன் எப்படி 14 வருடங்களும் அந்த வனவாச காலத்திலே சீதாராமர்களுக்கு அனைத்து கைங்கரியங்களும் பண்ணினானோ, அதுபோலத்தான் இந்த அசாதாரண சூழ்நிலையிலே நாமும் வீட்டில் இருந்தபடியே நம்முடைய சமூகத்துக்கு நம்மால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அது உதவிகளாக இருக்கலாம், அல்லது நிவாரண பொருட்களாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், அல்லது வாலண்டியராக போய் உதவி செய்வதாக இருக்கலாம். அப்படி அந்த லக்ஷ்மணன் தொண்டு செய்வது போல இப்போது தேசத்துக்கு அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்தபடி என்ன முடியுமோ அந்த தொண்டை செய்வதற்கு நமக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அடுத்தது சீதாதேவி 10 மாத காலம் அசோகவனத்தில் இருந்தாலே தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கையை அவள் இழக்கவே இல்லை. எப்படியும் ராமன் வந்து தன்னை காப்பான் என்ற உறுதியோடு இருந்தாள் அல்லவா? அதுபோலத்தான் நாமும் எப்படியும் நம்முடைய அரசாங்கம், சுகாதாரத்துறை, காவல்துறை, நம்முடைய தூய்மை பணியாளர்கள், இப்படி அரசாங்கத்தில் என்னென்ன பிரிவுகள்லாம் உண்டோ, அதுபோல மீடியா பர்சன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அரசாங்கத்தோட ஒவ்வேறு பிரான்ச்சஸ் ஒத்தொத்தரும் இந்த நோயை அழிக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற அந்த உறுதி நம்பிக்கை, எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய அருள், அது நமக்கு கிடைக்காமல் போகாது, ஆகையினால் இந்த நோயை வெல்வோம் என்ற நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை நம்முடைய மனத்திலே திருடமாக இருக்க வேண்டும். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹனுமான் அவர் இலங்கைக்கு சென்ற போது எப்படி அந்தந்த காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டாரோ, திடீர்னு பெரிய வடிவம் ஜைஜாட்டிக் சைஸ் எடுத்துப்பார், அதுக்கப்புறம் சிறிய வடிவமும் எடுத்துக்கொள்வார், இப்படி தன்னுடைய உடல் அளவு ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொண்டு எப்படி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி மாற்றி அந்தந்த சிச்சுவேஷனை ஹனுமான் ஜெயிச்சாரோ, அதுபோலத்தான் இந்த நோய் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது நாமும் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைஸ் பண்ணி கொண்டு போனோம்னா நிச்சயமாக நாம் வெற்றி காணலாம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பரதன் ஒரு புறம் ஆட்சி பணி அதை சூப்பர்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு கீழே இருந்து அயோத்தியை கவனித்து கொண்டதெல்லாம் யாருன்னு பார்த்தா சத்ருகணன். அந்த சத்ருகணன் தான் சிறப்பாக, அதுவும் அவனுடைய கேரக்டரே வெளியில் தெரியாட்டாலும், அந்த சத்ருகணன் தான் எவ்வளவோ பணிகள் பரதனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்தும் செய்து கொடுத்தான். அதுபோலத்தான் எத்தனையோ சத்ருகணர்கள், அது மருத்துவத்துறையாகட்டும், காவல்துறையாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், அல்லது அரசோட மற்ற விங்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு துறையிலும் பார்த்தா இப்படி எத்தனையோ சத்ருகணர்கள், நாம் அவர்களை நேரில் காணவில்லை, ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு தெரியாமல் பாடுபட்டு கொண்டிருக்கும் அவர்கள்தான் இந்த கண்ணுக்கு தெரியாத கரோனா வைரஸை அழித்து தரப்போகிறார்கள். ஆக சத்ருகணன் இப்படி வெளிக்காட்டி கொள்ளாமல் பரதனுக்கு அத்தனை வேலையும் செய்தானோ, அதுபோல உள்ளே இருக்கும் நம்மை பாதுகாக்க வெளியே எத்தனையோ பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ராவணன் இருக்கானே, அவனுக்கு பேராசை, பேராசையினால பிறன் மனைவி ஆசைப்பட்டு கடைசியாக அழிஞ்சாங்கிறத பார்க்குறோம். அதுபோலத்தான் இந்த இக்கட்டான சூழலில் சிலர் பேராசை கொண்டு நிறையா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் இதவற்றையெல்லாம் பதுக்குகிறோம் என்று முயல்வது மிகவும் தவறு. ஏன்னா நம்முடைய அளவுக்கு அதிகமாக இந்த சிச்சுவேஷனில் நாம் சேர்க்கிறோம் என்றால் அது பிறருடைய உணவை தட்டி பறிக்கிறோம் என்ற நிலையில் தான் இருக்கும். அதனால ராவணன் அதிகமாக ஆசைப்பட்டது போல நாமும் அதிகமாக ஆசைப்படாமல் இருத்தல் நல்லது. கடைசியா விபீஷண ஆழ்வான் அந்தானா ராமபிரான்ட்ட வந்து சரணாகதி செய்தான். ராமாயணமே ஒரு சரணாகதி சாஸ்திரம். அதுலேயும் முக்கியமான சரணாகதி விபீஷண சரணாகதி. அதாவது விபீஷணனை சுற்றி எத்தனையோ நெகட்டிவிட்டி இருக்கிறது பார்த்தா, ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, இவனுடைய அரக்கர் கூட்டம், இத்தனை பேரும் விபீஷணனை சுற்றி இருந்தார்கள்.
ஆனா அத்தனை நெகட்டிவிட்டி இருந்தாலும் விபீஷன் பாசிட்டிவா திங்க் பண்ணா ராமபிரானை வந்து அடைந்தார். அது போலதான் நம்மை சுற்றி எத்தனையோ நெகட்டிவிட்டி இருக்கும். பல பேர் பலவாறாக சொல்வார்கள், அவற்றையெல்லாம் புறக்கணிப்போம், இறைவன் மேலும் நம்முடைய அரசு மேலும் சுகாதாரத்துறை மேலும், அதுபோல நம்முடைய காவல்துறை மற்ற தூய்மை பணியாளர்கள் மற்ற விங்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நாம் நம்பிக்கை கொள்வோம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய அருளாலே நம்மை காப்பார்கள். விபீஷணன் ராமனிடம் சரணடைந்தது போல நாமும் சரணடைவோம். சீதாராமர்கள் ஆஞ்சநேயர் அனைவரும் நம்மை ரட்சிப்பார்கள்.